அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம் மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் என்றைக்கு நடந்துச்சுன்னா 17/2/2019 அன்றைக்கி நடந்துச்சு. இதோட பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு மகிழுந்து 60 km/h என்ற வேகத்தில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 4 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்த மகிழுந்து 20 km/h விரைவாக சென்றால் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேகம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வேகம் ஃபஸ்ட்டு வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 km/h கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மணி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா தூரம், அதாவது எவ்வளோ மணி நேரத்தில் கிடக்குதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 மணி நேரம். ஸோ இது வந்து ஸ்பீடு வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா 20 km/h வந்து அதிகமாக அதாவது இருக்கிற வேகத்துலேருந்து 20 km/h விரைவாக சென்றால் எத்தனை மணி நேரத்தில் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்ட்ராவில் இந்த தூரத்தை வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வேகம் வந்து அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேகம் அதிகரிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி வந்து என்ன ஆகும்னா குறையும், ஓகேவா? ஸோ இப்போ 60 km/h போகிறப்போ 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, அப்போ 80 km/h போகிறப்போ உங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரத்தில் ரீச் ஆகும் அப்படின்னா இந்த டைம் பீரியட் வந்து கம்மியாகும். அப்போ வந்து இது என்ன மாறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மாறல். ஸோ எதிர்மாறல் அப்படின்னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க ரேஷியோ இங்கே வந்து 60/80, ஏன்னா இங்கே 60+20 8 × இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, சாரி இட்ஸ் ஈக்குவல் டு, இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா x/4 வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 3, 2, 6, 4, 2, 8 4 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3, அது 3 மணி நேரம் வரும். ஸோ இது ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சுருக்குக. -9 3/4 டிவைடிங் கொடுத்துருக்காங்க, டிவிஷன் 1 3/40 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும். 36 36+3 வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா -39/4. இங்கே டிவிஷன் இருக்கிறத நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷனில் போடணும்னா, இதை வந்து ஃபைண்ட் அவுட், 1 × 40 40 43 வரும். அப்போ இதை வந்து நான் தலைகீழியாக போடணும். ஸோ அப்போது 40/43, இங்கே டிவிஷனில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நான் இதை வந்து தலைகீழ், அதாவது ரிவர்ஸில் வந்து நோட் பண்ணியிருக்கேன். 43/40 வந்து 40/43 நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கெட் பண்ணலாம். ஸோ இங்கே 4 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 10 வரும். நெக்ஸ்ட்டு ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா -390/43 வரும். ஸோ அப்போது நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக வரும். -9 3/43 தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு. ரூபனும் கிருஷ்ணனும் ₹1,250 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் ஒவ்வொருவரின் பங்கு தொகை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 2:3 அப்படிங்கிறப்போ நமக்கு டோட்டலாக இது ரெண்டையும் அடிஷன் பண்ணால் என்ன வரும்னா 5. மொத்த இது வந்து பங்கு வந்து விகிதம் வந்து 5. ஸோ 2/5 × இங்கே அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1,250 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 கேன்சல் பண்ணோன்னா 2×10 5×25 0. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 500, சரியா? அப்போது ரூபனும் கிருஷ்ணனும் பிரித்து கொண்ட தொகையில் வந்து ஃபஸ்ட்டு 2 பங்குனா 500 ரூபான்னு வருது. இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்து 500 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி 3/5 × 1,250 போட்டாலும் உங்களுக்கு என்ன தான் வரும்னா 750 வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்தே நம்ம இந்த ஆன்சர் தான் கரெக்டுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளத்துக்கு.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஸோ நம்ம இப்போ வந்து மகன் தந்தை அப்படின்னு பார்க்குறப்போ 1:4 இது எந்த இயரில் கொடுத்துருக்காங்க, 2015 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2023 பார்த்தீங்கன்னா ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:8. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா 4 வரும், இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா 2. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும். அப்போ ஈக்குவல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு இதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 5:1-4 டிஃப்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 3 வரும். அப்போது நான் புதுசாக வந்து ஒரு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இந்த 5:1 என்ன வரும், 5, இங்கே வந்து 20, ஓகேவா? இங்கே 3:3 9. ஸோ இம்மூனா 24. அதாவது இந்த டிஃப்ரென்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணும், இந்த டிஃப்ரென்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணும். அப்போ நியூ ரேஷியோ நமக்கு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4 வரும், இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4 வரும். இப்போ கரெக்டாக நமக்கு வந்து ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2015 2023 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 8 வரும். 2023 இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ 8 வரும். ஸோ ஆல்ரெடி உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4:8 இதுக்கு வந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 8 வந்திருக்கு. ஸோ அங்கே ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து 4 வந்திருக்கு. 2015 மகனின் வயதுக்கு வந்து புதிய ரேஷியோ வந்து 5 வந்திருந்தது. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மகனோட வயது 10. ஸோ 2015 வந்து மகனோட வயசு வந்து 10 இருந்துச்சுன்னா தந்தையோட வயது வந்து இங்கே 4 கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ரேஷியோவில் வரும்னா நமக்கு 14 வரும். 10:40 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 2010 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 15:10 போனால் 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ இங்கே 5, இங்கே 35. ஸோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 40 வரும். ஸோ 40 தான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விகிதம் கொடுத்தாங்கன்னா இந்த ஈஸ்டோட வேல்யூ வந்து நம்ம டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் அடிஷன் பண்ணுறப்போ 20 வரும். இது 3 அடிஷன் பண்ணிங்கன்னா அப்போது 6/20 சதவீதமாக மாற்றணும்னா நம்ம 100 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே 2:00 கேன்சல் ஆயிரும், 2:3. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா 30% வரணும் நமக்கு ஆன்சரில். ஸோ ஆப்ஷன் டிலேயும் இருக்குது, ஆப்ஷன் சிலேயும் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா 4/20. 4 வந்து ரெண்டாவது விகிதம் கொடுத்துருக்காங்க, மொத்தம் வந்து 20. ஸோ இன்ட்டு 100 சதவீதமாக்குறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா 2 4. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 20 வருது. 30 அப்புறம் 20. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 4:2, 3:3 மற்றும் 2:2 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா XY ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ XY ஆக்சிஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வரும்னா இங்கே 2:2 இந்த பிளேஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3:3 வந்துச்சுன்னா இங்கே நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேலே வரும். 3:3 இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து இங்கே இருந்துச்சுன்னா 2:2 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது 4 இருந்துச்சுன்னா இந்த 2 எங்கே வரும்னா இந்த பிளேஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 3 பார்த்தீங்கன்னா 3:3 இருந்துச்சு அப்படின்னா உங்களோட முக்கோணம் வந்து இந்த மாதிரி வரும், ஓகேவா? இதில் வந்து ஒரு நான் சர்க்கிள் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஏ பி சி அப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து 2:2 4:2 இது வந்து 3:3
ஸோ ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் கேட்டிருக்காங்க. ஸோ மையம்ங்கிறப்போ நம்ம இதை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதில் வந்து சுற்றுவட்ட மையத்தில் சென்டர் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இருக்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிசி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சுற்றுவட்ட மைய பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா இது பண்ணோன்னா மையப்புள்ளிக்கான ஃபார்முலா இங்கே X1, X2, X2 ஒய் 1, X2 ஒய் 2 இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து 3, 3+4 சாரி இந்த பாயிண்ட்டை நான் கிளியராக நோட் பண்ணிடுறேன். 2, 2 இந்த பாயிண்ட்டு, இது வந்து 4, 2 இந்த பாயிண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, 2+4/2 கமா 2+2/2 மையப்புள்ளிக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து 6/2/4/2 ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3, 2 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 135, 225 மீ பெரு வகுத்தி காண்க. அப்போ 135, 225 அப்போ நம்ம வந்து 5 டிவைட் பண்ணலாம். ஸோ 2 10, 7 5, 35 4 5, 20 5, 5, 25 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இது டிவைட் ஆகும் வித் 3, 27 5, 3, 45 நெக்ஸ்ட்டு வந்து இது காமனாக டிவைட் ஆகாது எதாலையும். அப்போ பொது வகுத்தினா இந்த 5 × 9 என்ன ஆன்சர் வரும்னா 45. ஸோ 45 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக இந்த ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 தடவையானது அதாவது 5T5 ஆனது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு எட்டாவது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் இங்கே வந்து 5 காமனாக இருக்குது, ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னுனா இங்கே 5 − 1 4D இட்ஸ் ஈக்குவல் டு 8, ஏ ப்ளஸ் 8 − 1 7D இட்ஸ் ஈக்குவல் டு 5A+20D இட்ஸ் ஈக்குவல் டு 8A+ என்னெல்லாம் 56D. ஸோ இதை ஒரு சைடு ஏயை வந்து ஒரு சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா இங்கே வந்து -3A வரும். ஸோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா -36D இட்ஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் நான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். 3A இப்போ நான் வந்து ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறதுனால 36×Dக்கு வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா 1 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 3A இட்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3A இட்ஸ் ஈக்குவல் டு -36, இப்போ ஏ ஈக்குவல் டு -12. ஓகேவா, நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா T13 வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1×D அப்போது ஏ வந்து இங்கே நம்ம என்ன பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், -12 ப்ளஸ் என் மைனஸ்னால் 13 − 1 12D டி வந்து நம்ம 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வந்து சி தான் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்ட் ஆன்சர். இன்னொன்று வந்து ஒரு ஒன் வேர்ட் மாதிரி கேட்டிருக்காங்க, மையப்போக்கு அளவுகளுள் ஒன்று சராசரி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தால் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 440 எனில் அதன் அடக்க விலை யாது? ஸோ அடக்க விலைக்கான ஃபார்முலா இட்ஸ் ஈக்குவல் டு அடக்க விலை இட்ஸ் ஈக்குவல் டு 100 - நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தள்ளுபடி வந்து 20% கொடுத்துருக்காங்க, இங்கே தள்ளுபடின்னு வரும், டிவைடட் பை 100 + லாபம் இன்று உங்களுக்கு வந்து குறித்த விலை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது 100 − 20 வந்து என்ன வரும்னா 80 / லாபம் வந்து 10% கொடுத்துருக்காங்க, அப்போது 110 × 440 ஸோ 00 கேன்சல் ஆகும், இங்கே 4 வரும், என்னங்க 32. அப்போது 320 தான் இந்த ப்ராப்ளத்துக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2லிருந்து 100 வரை உள்ள பகா எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதோடய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்கேன்.
ஸோ ஒன்று வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ 11, 21, 31 அப் டு 91. ஸோ இந்த ஒவ்வொரு காலமும் 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த 10ல் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஃபுல்லாகவே 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து பகு எண். 8ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது எதுவுமே வராது. 6ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த வேல்யூவில் எதுவுமே வராது. 12ல் பார்த்தீங்கன்னா இந்த 2வை தவிர மற்ற எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? 13, இங்கே 13ல் வந்து நம்ம செக் பண்ணோம். 5ல் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 95 வரைக்கும் நமக்கு எதுவுமே வந்து வராது. ஏன்னா இது எல்லாமே 5ஆல் வந்து டிவைட் ஆகும். ஸோ 9க்கு, 7க்கு, 4க்கு, 3க்கு பார்க்கணும். ஸோ அதில் தான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் நான் கவுண்ட் பண்ணி போடுறப்போ இங்கே என்ன வருதுன்னா 2, 3, 5, இங்கே 7. ஓகேவா? அப்போ 1, 2, 3, 4. இப்போ நெக்ஸ்ட்டுக்கும் நம்ம பார்க்குறப்போ 11, 13, 17, இங்கே வந்து 19 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு வந்து 97 மட்டும்தான் வரும். மற்ற 91 வந்து 7ஆல் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு டோட்டலாக அடிஷன் பண்ணுறப்போ எவ்வளோ வேல்யூ வரும்னா 25 வரும். ஸோ இதில் நம்ம வந்து பாதி கிராஸ் பண்ணுறப்பவே ஒரு 10, 15 வரப்போவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 25 ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 25 தான் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.